study MBBS in Philippines for just rupees 23.5 lakhs. No donation, no capitation fee. All you need is minimum NEET qualification. Call St. John's Educare for further details. Fantastic, Jayachandran. Unexpected prices for all selected items. Grab it soon. சென்னையில் தியாகராஜ நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல அசைவ உணவகமான தம்பி விலாஸ் சென்னையை சுற்றி 6 கிளைகளுடன் செயல்பட்டு வருகின்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை என்றும் அதை கேட்டால் பொய் வழக்கில் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் தொழிலாளர் நல வாரியத்திற்கும் புகார் மனு அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட ஊழியரான இசக்கியமால் நான் கடந்த 40 வருஷமா சென்ட் தாமஸ் மவுண்ட் தண்டுமா நகரில் குடியிருந்து வரேன். சில வருஷத்துக்கு முன்னாடி என் கணவர் குமார் இறந்து விட்டார். ஹோட்டலில் கக்கூஸ் பாத்ரூம் கழுவுற வேலை செஞ்சுட்டு வந்தேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆலந்தூர் லாயர் ஜெகநாதன் தெரு அருகே உள்ள தம்பி விலாஸில் வேலைக்காக சென்றபோது வசீக் என்பவர் என்னை பத்தவாச்சலம், ருணிபா, ஹேமலதா பக்தவாச்சலம், அருண் பிரசாத், சந்தோஷ் ஆகியோரிடம் அழைத்து சென்றார். அப்போது பக்தவாச்சலம் என்பவர்தான் அரசாங்கத்தில் உயர்ந்த வேலையில் இருப்பதாகவும் இந்த ஹோட்டலை தன் மகன் அருண் பிரசாத் நடத்தி வருவதாகவும் ஹோட்டலில் கழிவுகளை சுத்தம் செய்ய மேலும் 25 பெண்கள் தேவை என்றும் தினக்கூலியாக 800 ரூபாய் தருவதாகவும் கூறினார். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் அரசாங்க வேலையை வாங்கி தருவேன்னு சொன்னார். நானும் அதை நம்பி 15 பெண்களை வேலைக்கு சேர்த்தேன். வேலைக்கு சேர்த்த பின்னாடி அருண் பிரசாத் தினக்கூலியெல்லாம் இல்லை, மாத சம்பளமாக வாங்கிக்கோன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா மாத சம்பளம் 9000 தான் கொடுத்தாங்க. அருண் பிரசாத் சார்கிட்ட, சார் சொன்னது ஒன்று, ஆனால் இப்போது மாத சம்பளமாக அரசாங்க நிர்ணயித்த சம்பளத்தை விட குறைவாக தருங்களேன்னு கேட்டேன். தினமும் 15 மணி நேரத்திற்கு அதிகமாக வேலை செய்கிறோம், சாப்பாடும் நேரத்துக்கு தருவது கிடையாதுன்னு கேட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருந்த பக்தவாச்சலம் சாரோ, உனக்கெல்லாம் அரசாங்க வேலை வேண்டுமா, கொடுப்பதை வாங்கிட்டு வேலை செய்யுங்க, யாருன்னா பிரச்சனை பண்ணால் எனக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு திருட்டு பட்டம் கட்டி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் என்றார். ஜனவரி மாதத்தில் இருந்து சம்பளமே தரலை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் கேட்டால் ருணிமா, வசிக் மற்றும் முதலாளி அருண் சார் எங்கள் சமூகத்தை பெயரை சொல்லி அசிங்கமான வார்த்தைகளை திட்டுனாங்க. நாள் முழுக்க சாமான் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறதுன்னு தண்ணியிலே வேலை செஞ்சு காலில் புண்ணோட வேலை செய்வோம், பாத்திரம் தேய்ச்சி கையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக அரிச்சு இருக்கு, கஷ்டப்பட்ட சம்பளத்தை கேட்டால் தரலை, காவல்துறைனா உதவும்னு தொழிலாளிகள் சுமார் 100 பேர் சேர்ந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா இதுவரைக்கும் நடவடிக்கையே இல்லை. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ருணிமா, வசிக், சந்தோஷ் ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்குங்க இல்லை கொலை பண்ணிடுவோம்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே மிரட்டினாங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கடவுள் தான் கூலி கொடுக்கும் என்றார். 2 மாதம் சம்பளம், 3 மாதம் சம்பளம், 4 மாதம் சம்பளம் தரணும். நாங்கள் பிள்ளை குட்டியோட பட்டினி பசிமா கிடக்கிறோம். இந்த படுபாவிக்கு வேலை செஞ்சுட்டு நாங்கள் இப்படி சாகணும்னு தலையெழுத்தா எங்களுக்கு. 6 மணிக்கெல்லாம் வந்து அவனுக்கு இலவு எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் இப்போ இன்னைக்கு வந்து இப்படி நடுரோட்டில் நிற்கிறோம். இப்போ நல்லா இருக்கான் அந்த பாவி சொல்லுங்க. எல்லாம் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய அண்டா முந்தாவை தேய்ச்சி கழிஞ்சு கிடந்ததுங்களா, கொஞ்சம் ஒரு மனுஷனுக்கு இறக்க இருக்கணும்லாமா, இப்படி 3 மாதம் வேலை இல்லாத கிடக்குறோம். எவ்வளோ கஷ்டத்தில் கிடக்குறோம், நாங்கள் பட்டியாக சாகுறோம். ஒரு மரியாதை இல்ல, மரியாதை இல்லாத பேசுறது, மரியாதை இல்லாத இது பண்றது. 3 மாதம் சம்பளம் வர வேண்டியது பண்ணிருப்பாரு. ஆமா, வரலன்னா நாங்க என்ன பண்ணுவோம், என்ன ஒண்ணு பண்ணுறது எனக்கு வச்சாலே தெரியாது. நல்லா வச்சுட்டு போனேன். தம்பி விலாஸ் ஹோட்டல் பேருங்க. 5 பிராஞ்ச் இருக்கு சென்னையில். 5 பிராஞ்சில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹோட்டலில் கூட போனஸ் கிடையாது, அட்வான்ஸ் கிடையாது, எமர்ஜென்சிக்கு எதுவுமே கிடையாது, சரியான டேட்டுக்கு சம்பளம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு சம்பளம். அரசாங்கம் இந்த மாதிரி சூழ்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வேலை வெட்டி இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இவ்வளோ மக்களை தவிக்க விட்டுட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு மரியாதை, ஒரு கூட்டு பேசணுன்றது கிடையாது. 1 மாதத்து சம்பளத்துக்கு பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிறோம், ஆனால் எதுக்குமே ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேன்றாங்க.
யாரு கேட்டாலும் எந்த விதமும் கிடையாது. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ண செய்கிறோம் அப்படின்றது இன்னொரு விதமான இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே சரியாக தவிச்சுட்டு கிடக்கிறோம். இதுக்கு மீடியா மூலியத்தில் தான் ஒரு தீர்வு, சரியான முறையில் தான் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட இதை வந்து ஒப்படைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அரசுடைய விதிக்கு உட்பட்டு விதிமுறையை கடைபிடிச்சு நாங்கள் எல்லாரும் முகவாசம் போட்டு தனித்தனியாக நின்று நாங்கள் அதை கடைபிடிச்சிட்டு விவசாயிகளுக்கு நல்லது கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இந்த அரசாங்கமும் ஒரு சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு தீர்வு காணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் பாஜக தொகுதி எடப்பாடிக்கு மோடி அமித்ஷா ஆர்டர், தம்பிதுரைக்கு நோ, பாமகவுக்கு மத்திய மந்திரி பரிசு, செருப்புக்கு பக்கத்தில் வேல், சர்ச்சையில் எல் முருகன், மீண்டும் தலைவராகும் ராகுல், இந்திய கடலில் சர்வதேச கடத்தல், பாகிஸ்தான் இலங்கை ஹைடெக் அபாயம், கோகுல்ராஜ் கொலை வழக்கு, நெருங்கி வரும் தீர்ப்பு, நன்றி விசுவாசம் மிக்க ஆளுமை அகமது பட்டேல், எம்எல்ஏ சீட் ரேஸ், விருதுநகர் மாவட்ட போட்டா போட்டி, ஆப்பு வைக்கும் கடன் ஆப்கள், நள்ளிரவு பயங்கரம், போலீசார் கண்முன்னே கறிக்கட்டையான பெண், வந்து போன நிவர், நொந்து போன மக்கள், வயிற்றில் அடிக்கும் சம்பள குறைப்பு, எடப்பாடி துறையில் கொந்தளிப்பு, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.